வணக்கம் விவசாய தோழர்களே, மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. விவசாயம் வந்து வயதானவர்கள் தான் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருந்த ஒரு காலநிலை மாறிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம தொடர்ச்சியாக வந்து இயற்கை சார்ந்த விஷயங்கள், இயற்கை விவசாயத்தை பற்றிய விழிப்புணர்ச்சி வந்து டாக்டர் விவசாயத்தில் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். நிறைய இளைஞர்கள் வந்து இந்த விவசாயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை தெரிவிக்கும் வகையில் வந்து நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கிறோன்னா, நம்ம சிறுமுகை என்ற ஒரு பகுதியில் இருக்கோம். அவர் வந்து ஒரு நெசவு சமூகத்தை சார்ந்தவர். அவர் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். என்ன இன்ட்ரெஸ்டில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாருன்னு அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கங்க, என் பேர் அருண் பாபு. நான் எப்படி விவசாய தொழிலுக்கு வந்தேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வந்து ஒரு நெசவாளியாக இருந்தாங்க. அவர் வந்து நாங்களே தயாரித்து சாரியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். சரி, எதுக்கு வெளியே போய் பட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டிசைட் பண்ணி ஒரு தோட்டம் வாங்கலாம், தோட்டம் வாங்கி அதில் நம்மளே பட்டு ஏன் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செட்டெல்லாம் கட்டி அப்புறம் அதில் எப்படியெல்லாம் என்ன எந்த மாதிரி ரகத்தெல்லாம் வளர்த்தலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ட்ரைனிங்கு வந்து ஓசூர் போயிருந்தேன். அங்கே எப்படி பட்டுப்புழு வளர்த்துறதுலேருந்து ஏ டு செட் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ சரி, நாங்களே ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தனால நம்மளே இன்ட்ரெஸ்டாக இதில் இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆறு மாதமாக பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போ புதுசாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஓகே பண்ணலான்னு சொல்லி தோணியிருக்கு. அதனால் நாங்கள் விவசாயத்துக்கு நாங்களே தயாரித்து நாங்களே யூஸ் பண்ணி இன்னும் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்குங்க. சரி, ஒசூரில் வந்து நீங்கள் இந்த பட்டு வளர்ப்பு பயிற்சிக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது, யார் மூலியமாக தெரியும்? எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒருத்தர் இங்கே எப்பவும் ட்ரைனிங் வருவார், இந்த ஷெட்டு கட்டுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவார். அவர் வந்து சரி, ஏன் ஒரு நாள் நீங்களே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாமான்னு கேட்டாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. அங்கே அங்கேயே தங்குறதுக்கான வசதியும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் போயிட்டு வர்றதுக்கு செலவும் அவங்களே கவர்மெண்ட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் அங்கே போய் ஏ டு சைடு எப்படி வளர்த்துறது, என்ன மாதிரி ரகம், அப்புறம் எங்கே போய் பட்டை கொடுக்கலாம், ஏ டு சைடு எல்லாமே அங்கேயே சொல்லி கொடுத்துட்டாங்க. நமக்கு ட்ரைனிங் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இலவசமாக வந்து ஒரு 200 பூச்சிக்கான கூடு முட்டையும் கொடுத்தாங்க. சரிங்க, எவ்வளோ மானியங்கள் அரசு வந்து தர முன் வராங்க பட்டு வளர்ப்பில்? நீங்கள் வந்து பட்டு வளர்ப்பு பயிற்சிகள் வந்து எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டீங்க? நாங்கள் வந்து ஒரு 15 வந்து அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜாக இங்கே வந்து ஒருத்தர் வேலைக்கு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் அவங்கள ட்ரைனிங் கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஸோ கூட வந்து நானும் சப்போர்ட் பண்ணிட்டு நான் சும்மா உட்காராமல் நாங்களும் இலையை சுமந்துட்டு வந்து போட்டுட்டு பூச்சி எப்படி வளர்த்துறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு இப்போ நான் டெவலப் ஆகிருக்கோம். ஒருத்தர் நம்பி இல்லாமல் நம்மளே உள்ள இறங்கி ஒர்க் பண்ணும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இன்னும் தானாக வந்துட்டுருக்குங்க. அந்த ட்ரைனிங் பயிற்சியின் போது நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து தெளிவுபடுத்தினாங்க? பயிற்சியில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி அந்த முட்டை எடுக்கிறதுலேருந்து, அதாவது முட்டை எங்கேருந்து வருது, எப்படி கொண்டு போய் ஸ்டேஜ் பண்ணி அடுத்த லெவலுக்கு, ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ட்ரைனிங்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பூச்சி, அதாவது வெள்ளை நிற பட்டும் வெண்ணிற பட்டும் ரெண்டும் காமிச்சு என்ன டிஃப்ரென்ஸ் வருது, எந்தெந்த ஊரில் வந்து எந்த மாதிரி ரகம் தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் காமிச்சாங்க. அதனால எங்கள் ஊரில் வந்து நாங்கள் வந்து சரி வெள்ளைப்பட்டு தயாரித்தா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தயாரிச்சிட்ருக்குங்க. சரிங்க, இப்போ பட்டு வளர்ப்பில் வந்து நீங்கள் சிரமமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு? பட்டு வளர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் இப்போ 1 ஏக்கரா இருக்குது அப்படின்னா, அவங்க இப்போ நாங்கள் தனியாக போய் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் பண்ண வேண்டியது இருக்குது. இதே ஆல்ரெடி இதில் தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதே 4 ஏக்கராவுக்கு நாமளே கஷ்டப்பட்டு வேலை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேருந்து ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொழுந்து பிச்சு போடுறதெல்லாம் வந்து ஈஸியாக நாங்கள் கொண்டு போய் கட் பண்ணி போட்டுடலாம். ஒரு லாஸ்ட்டு போக போக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்க ட்ரெயினிங்கில் வந்து அந்த பட்டு பூச்சிக்கு வந்து கொம்பு கொண்டு வந்து பிரித்து தான் இலையாக போடுவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடுறதுக்கெல்லாம் எங்களால் இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஆள் பலம் சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. சரிங்க, இப்போ நம்ம பட்டில் வந்து எண்ட் ஸ்டேஜ், இப்போ வந்து எவ்வளோ நாள் அந்த பேட்ச் அவுட் பண்ண போகிறீங்க? இப்போது இது முடிஞ்சிச்சுங்க. இப்போது இன்னும் ஒரு 3 days வந்து வலைய எடுத்துடலாம். ஒரு நாள் இறக்கிட்டு அதுக்கப்புறம் கூண்டு பிரித்து வச்சுட்டு ஒரு 2 or 3 இப்போ 4 days நாங்கள் இதை வித்துடலாங்க கொண்டு போய். சரிங்க, இப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இப்போ ஆக்சுவலி இது 200 இது வச்சுருக்கேங்க. இப்போது வெயில்னால எங்களுக்கு இன்னும் புழு வந்து கரெக்டாக க்ரோத் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு 180 170 கேஜிஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கேங்க. சரிங்க, இப்போ இதுக்கு எவ்வளோ இப்போ விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து இந்த லாஸ்ட் 6 வந்து வீழ்ச்சி. ஆமாம், ஆமாங்க. ஆனால் வந்து பட்டு நூலினுடைய விலை வந்து அதிகமாக தான் அதிகமாக இருக்குங்க. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது
ஒவ்வொரு கொரோனா பீரியடு முடிஞ்சிருச்சு, பட் இப்போ பட்டு ரேஸ் விலை வந்து ரேஸ் ஆகுது. திருப்பியும் நாங்கள் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100-160 அந்த மாதிரி ரேட்டுக்கு போயிடுது. ஏன்னா வெயில் காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வளர்த்துறது வந்து ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இன்டீரியரில் வந்து ஃபெசிலிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேபி இருக்கலாம் அதுக்கு. சரி, ஏன்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு யங்கர்ஸாக வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் என்டர் ஆகிருக்கீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிளை முதல்ல சந்திச்சிங்க, என்ன மாதிரி உங்களை ஆரம்பத்தில் ஒரு சிறு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ அங்கே வந்து ஒருத்தருக்கு கை கட்டி ஒர்க் பண்ணி இருக்கிறதுக்கு நம்மளே தொழிலை ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து உட்காரும்போது நமக்கு ஒர்க் பண்ண தோணாது, ஏசியில் இருப்போம், உட்காந்து லேப்டாப் தட்டிகிட்டு இருப்போம். இங்கே வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போகும்போது எனக்கு சிரமமாக தான் இருந்துச்சுங்க, ரொம்ப வெயில் எல்லாம் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். அப்புறம் போக போக நம்ம தோட்டம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இறங்கி உள்ள ஃபீல்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போய் அங்கே ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் போய் எடுத்துகிட்டு வர சொன்னால் கூட போய் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்கெங்கே ஆள் இருக்காங்கன்னு தெரியும், பட்டுக்கு வந்து வாங்குறவங்க தெரியும். அப்புறம் என்ன இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு என்ன எனக்கு உள்ள ஒரு டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அதை கற்றுட்ருக்கேங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் நாளில் நாங்கள் இன்னும் ஃபுல் கற்றுட்டு நாங்களே இது பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நிறைய விஷயம் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ஒவ்வொரு நிலையில் தான் நீங்கள் கற்றுக்க முடியும். விவசாயம் வந்து அதாவது நெசவும் உலகம் இரு கண்கள் நாங்கள் தொலைச்சா சொல்கிறோம். இது இரண்டும் இல்லைன்னா அந்த உலகம் இயங்காது. அதனால் நெசவும் வேணும், உழவும் வேணும். ஆமாம், இப்போ வந்து உழவு சார்ந்த நெசவும் நெசவு சார்ந்த உழவும் இருக்குது. ஆனால் இப்போ இது வந்து கையில் எடுக்க இளைஞர்கள் பயப்படுறாங்க. அப்பா தொழில் வந்து நெசிக்கிறதுனா நான் ஒரு நெசவாளியாக விரும்பலை. ஆமாம், அப்பா தொழில் வந்து ஒரு விவசாயினா நான் ஒரு விவசாயியாக விரும்பலை. ஆமாம், இது உங்களுடைய பார்வையில் எப்படி பார்க்குறீங்க? பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தொழில் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்களே, வேற யார்கிட்ட போய் கை கட்டிட்டு வேலை பண்ணுறதுக்கு எடுக்கிறது இல்லை. அதுதான் சொல்கிறோம், எடுக்கிறது இல்லை, வேற வேலைக்கு போயிடுறாங்க. வேற ஒரு நீங்கள் தேடி வந்துட்டீங்க. ஆமாம், நான் வந்துட்டேன். ஆனால் வந்து சில பேர் வந்து வேற திசையில் போயிடுறாங்க. இது எனக்கு வேணாம், இந்த தொழில் லாபகரமாக இல்லை, எங்கள் அப்பாவே இவ்வளோ கஷ்டப்பட்டார், நான் ஏன் இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லைங்க. ரைட்டுங்க, அப்போ வந்து பீரியடு அப்பா இருந்த பீரியடு வந்து வேற, இப்போ நம்ம வந்து பீரியடு வேற. ஸோ நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து எப்படி இதில் ட்ராக்ல கொண்டு போக முடியும்னு சொல்லி கொஞ்சம் ஐடியா பண்ணி திங்கிங்கெல்லாம் வச்சோம்னா இன்னும் டெவலப் பண்ணலாங்க. அப்பா இருந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு தூக்குறதுக்கு கூட ஆள் இருக்காது. இப்போ நம்மளால முடியாதுன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாதுங்களா? அதனால தைரியமாக இறங்கி பண்ணலாங்க எல்லாமே. கண்டிப்பாக இவர் மாதிரியே எல்லோரும் வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் உழவும் நெசவும் இரு கண்கள்ன்ற மாதிரி என் தொழிலை வந்து விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் இளைஞர்கள் இந்த விவசாயத்தை நோக்கி நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ காணொலியில் நாங்கள் பதிவிட்டுருக்கிறோம். மீண்டும் ஒரு அருமையான தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.